यासा पद्मासनस्तां विपुलकटितटीं पद्मभद्राजदाक्षीं गंभीराबद्धनाभिस्तन्नपर्णमिदां शुभ्रवस्त्रोक्तरीयां लक्ष्मीं दिव्यैर्गजेन्द्रैर्मणिगणगजितैस्नाभिधागेमकुम्भैः निध्यं सा पद्मगस्ता मम वसति गृहे सर्वमांगल्ययुक्तां। ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடியில்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் பெற வேண்டும். இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் தாக்கத்திலிருந்து மக்களெல்லாம் விடுபட்டு இயல்பு வாழ்வுக்கு வருவதற்கு கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். பிறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும். பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இப்பொழுது இந்த உலகை ஆட்சி படைக்கின்ற இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. இலங்கை திருநாட்டிலே அனைத்து மாகாணங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் அதிகமாக பரவிக்கொண்டிருப்பதனாலே மக்கள் தனிமையிலே வீட்டிலேயே இருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற வகையிலே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக எங்கேயும் செல்லக்கூடாது. அவ்வாறு செல்லுவதனாலே இவ்வாறான நோய் பரவலுக்கு இதுவும் ஒரு காரணம் என்பதை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உறவுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த வெளியிலே செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து தனிமையிலே இருக்கின்ற பொழுது இந்த நோய் பரவலிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் என்கின்ற வகையில் அமைந்திருப்பது. பல்வேறு ஆலயங்களில் இந்த உற்சவங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியிலே இந்து மக்களினாலே சிறப்பாக போற்றப்படுகின்ற இலங்கை திருநாட்டில் புகழ் பூத்த நல்லூர் கந்தனுடைய மகோற்சவம் எளிமையான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் செல்ல முடியாது. இவ்வாறு இக்கட்டான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரவர் வீடுகளிலே இருந்து நம்மை நாம் பாதுகாப்பதற்காக வீடுகளிலே இருந்து இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுங்கள். இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் இந்த நோய் பரவல் உலகை விட்டு நீங்க வேண்டும். இது நம்முடைய நாட்டுக்கு மட்டுமல்ல இந்த உலக நாட்டுக்கே ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது. எனவே நாம் இந்த இறை பிரார்த்தனைகள் மூலம் வீடுகளிலே இருந்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக சுவாமி அறையிலே மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு அவரவருடைய இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து சிவபுராணம் கந்தசெட்டி கவசம் அபிராமி அந்தாதி ஐயப்பன் கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்யக்கூடாது. அதையும் பாராயணம் செய்து இறை அருளினாலே நாம் இந்த கொரோனா என்கின்ற வைரஸை இந்த உலகை விட்டு விரட்டி எல்லா மக்கள் இயல்பு வாழ்வுக்கு வந்து சந்தோஷமான ஆனந்தமான வாழ்வு நாம் வெகு விரைவிலே வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இறை பிரார்த்தனை ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள. டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஓம் டிவி. இது இந்து ஆலயங்களின் தரிசனம்.